பிலிப்பைன்ஸை தாக்கிய கடும் சூறாவளியால் 10 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். பிலிப்பைன்ஸ் அருகே கடல் பகுதியில் உருவான கோனி புயல் இன்று காலை கரையை கடந்தது. காட்டாண்டவென்ஸ் மாகாணத்தில் கரையை கடந்தபோது மணிக்கு 195 மைல் வேகத்தில் கடும் சூறாவளி காற்று வீசியது. இது தெற்கு லூசான் மற்றும் மணிலா நகர்பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதனால் தலைநகர் மணிலாவில் கனமழை பெய்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அல்பே மாகாணத்திலிருந்து 8 லட்சம் பேரும் அருகில் உள்ள மற்ற மாகாணங்களிலிருந்து 2 லட்சம் பேரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதாக பிலிப்பைன்ஸ் பேரிடர் மேலாண்மை அமைப்பு தெரிவித்துள்ளது. மணிலா சர்வதேச விமான நிலையம் 24 மணி நேரத்திற்கு மூடப்பட்டுள்ளது.